இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் திருவைநாதன் அவர்கள் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இந்த அக்டோபர் மாதத்திலும் கர்த்தரால் ஆட்கொள்ளப்பட்ட சில குணாதிசயங்களை தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருப்போம். இன்று தினத்தின் தியானத்திற்காக நோவா ஆதியாகமும் 6:8 உங்களுக்காக வாசிக்கட்டும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆம், தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொண்டால் போகும் இடமெல்லாம் ஜெயத்தையும் மேன்மையையும் கனத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். கணம் பொருந்திய தெய்வ கிருபை எவர்கள் மேல் இருக்கின்றதோ அவர்களுக்கு மனுஷன் இடத்திலேயும் தயவு கிடைக்கின்றதா இருக்கும். இந்த நோவாவுக்கு விசேஷித்த கிருபை கிடைக்க காரணம் என்ன? சபிக்கப்பட்ட பூமியிலே வேலைகளின் கடினங்களிலே சிக்கி தவிக்கிறதான பிள்ளைகளுக்கு நல் இளைப்பாற்றுதலை தருவான் என்று அவருடைய பெற்றோர்கள் அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். தேவனோ மனுக்குலத்தை உண்டாக்கினதற்காக மனசஞ்சலப்பட்டு மனுஷனுடைய இருதயத்தின் பொல்லாப்பு நிறைந்திருந்த அந்த காலத்தில் நோவாவோ தன் காலத்தில் இருந்தவர்களில் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கின்ற நல் விசுவாசத்தை காத்துக்கொண்டவனாய் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவனாய் அவர் கட்டளை பிறப்பித்ததான யாவையும் காணப்படாத உலக ஆக்கினையின் எச்சரிப்பை பெற்று தேவன் தனக்கு தந்த திட்டத்தின் நியமனங்களை கை கொண்டு பேழையை உண்டாக்கி நீதியை சுதந்திரித்துக் கொண்டவனாய் காணப்பட்டான். ஆம், இந்நாளிலும் அழிவும் நாசனமும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்திருக்கின்ற ஆ மாபெரும் ரட்சிப்பை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாதபடிக்கு தேவனுடைய அனுகிரகத்தின் தயவை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பயந்து நீதியிலும் உத்தமத்திலும் நடந்து கொள்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். கிருபை நிறைந்ததான எங்கள் தேவனே, 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் பாராட்டுகிறவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் எந்த வறட்சியின் வழியாக எவ்விதமான கடினங்களின் வழியாக கடந்து போகிறார்கள் என்பதை நீர் அறிந்தவராய் இருக்கிறீர். பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா மனக்காயங்களை நீக்கி போட்டு தெற்றுவீராக, ஆற்றுவீராக, பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you and fill you with his grace and mercy.